அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். இந்த வீடியோ மூலமாக தள்ளி போடும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து ஈஸியாக வெளில வர்றதுக்கு டிப்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். தள்ளி போடுதல் இங்கிலீஷில் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்றது. இப்போது கெட்ட காரியங்களை தள்ளி போட்டால் அது பிரச்சனை இல்லைங்க, பட் நல்ல காரியங்களை அதுவும் அவங்களே பிளான் பண்ண காரியங்களை தள்ளி போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு குறையாக பார்க்கணும். இல்லை அப்படின்னாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட மன வலிமை அப்படின்றது இல்லையா. அதுக்கும் மேலே பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது இல்லையா. பிளான் பண்ண வேலைகளை செய்து முடிக்க கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லையா. சரி, இப்போ பிரச்சனை அப்படின்றது நிறைய பேர் இந்த தள்ளி போடும் பழக்கம் இருக்கிறவங்க ஏன் அந்த காரியத்தை செய்து முடிக்கலை அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா, ஒன்று உடல்நிலை சரியில்லை, இல்லை அப்படின்னா வந்து மனது சரியில்லை, இல்லை அப்படின்னா செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பொருட்கள் இல்லை, நேரம் இல்லை, அதனால் நான் தள்ளி போட்டேன் அப்படின்னு வந்து நியாயமான காரணங்கள் இல்லை நியாயமற்ற காரணங்கள் சொல்வாங்க. அதுதான் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை, அதுதான் சொல்லுவாங்க. சரி, இப்போ பிரச்சனை என்ன அப்படின்றத விட பிரச்சனைக்கு தீர்வு காண்றது அப்படின்றது தான் மிக மிக முக்கியமானது. இதில் மிக மிக முக்கியமான காரணம் தள்ளி போடுவதற்கு ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா காலங்கள் நிறைய இருக்குது, நமக்கு வந்து டைம் வந்து ஏகப்பட்ட டைம் இருக்குது, அதுதான் வந்து சொல்கிறது. பொதுவாகவே 50 இயர்ஸ் வாழ்வோம், 60 இயர்ஸ் வாழ்வோம், 70 இயர்ஸ் வாழ்வோம், இல்லை என்னோடய ஹெரிடேட்ரியில் வந்துட்டு 85 இயர்ஸ் வரைக்கும்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது வந்து ஹோப். அப்போ அந்த ஹோப் இருக்கணும், கண்டிப்பாக வந்துருக்கணும். ஹோப் அப்படின்றது வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. ஆனால் தள்ளி போடும் பழக்கம் இருக்கிறவங்க அந்த காலம் இருக்குது அப்படின்னு அந்த ஹோப்லேயே இருந்துகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதை விட ஒரு முக்கியமான ஒரு எளிதான வழி, லிவ் ஜஸ்ட் ஃபார் டுடே, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். இன்று ஒரு நாள் மட்டும், நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேங்க. இப்போ நாளைக்கு அப்படின்றது காலம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தள்ளி போடுறோம் இல்லையா, அப்போ காலங்கள் இருக்குது அப்படின்றோம். பட் வந்து கேரண்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அப்படின்றது நாளைக்கு வந்தால் தான், நாளைக்கு வரும், அது ஹோப்பில் இருக்கிறோம். நேற்றுக்கு அப்படின்றது முடிஞ்சு போச்சு, அது வந்து ஹிஸ்ட்ரி, அதை வந்து நம்ம திரும்ப ரீட்டைன் பண்ணவும் முடியாது, அதில் எதுவும் சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஆனால் கடவுளோட கிஃப்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த 24 ஹவர்ஸ். அப்போ இது வந்து நிஜம், இதுதான் வந்து ரியாலிட்டின்றது. அப்போ இந்த ரியாலிட்டியில் இந்த 24 ஹவர்ஸில் எவ்வளவு வேலைகளை மேக்ஸிமம் முடிக்க முடியுமோ அதை பண்ணோம் அப்படின்னா இந்த தள்ளி போடுதல் அப்படின்ற பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளில வர முடியும். அப்போ லிவ் ஜஸ்ட் ஃபார் டுடே, இது நம்பர் ஒன் பாயிண்ட். நம்பர் 2, ரொட்டீனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஒருவேளை தள்ளி போடுறவங்களுக்கு ரொட்டீன் இல்லை, எப்போ வேணால் எழுந்திருக்கலாம், எப்போ வேணால் வெளியில் போகலாம், எப்போ வேணால் வேலைக்கு போகலாம், எப்போ வேணால் ரிட்டர்ன் வரலாம், எப்போ வேணால் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டீன் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக வந்து இந்த வேலைகளை தள்ளி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போது எஸ்டாப்ளிஷ் ரொட்டீன், செகண்ட் பாயிண்ட் அது. 3rd, டைம் மேனேஜ்மெண்ட். நமக்கு தெரியும் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் தான் ஆகும் அப்படின்றது. நம்ம அந்த ஒரு வேலையை வந்து திங்க் பண்ண உடனே நம்ம மனசில் வந்துடும், இதுக்கு வந்து 1/2 hour போதும், இல்லை வந்து ஒரு 60 மினிட்ஸ் வேணும் அப்படின்றது. அப்போ நமக்கு தெரியும் அது வந்து டைம் மேனேஜ்மெண்ட், அதை மனக்கணக்கே வந்து உள்ளுக்குள்ளார கொண்டு வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் தான், அடுத்த வேலைக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட், இருக்கக்கூடிய 24 மணி நேரத்துக்குள்ளார கரெக்டாக வந்து ஸ்பிளிட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். இதுக்கு அடுத்தபடியாக 4th பாயிண்ட், செல்ஃப் அப்ரிஷியேஷன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப முக்கியமானதும் கூட, எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு. அந்த 1 டே ஜஸ்ட் ஃபார் டுடே அப்படின்றதும் இது வந்து, இப்போ நீங்கள் ஒரு 10 வேலையை பிளான் பண்ணிருக்கிறீங்க, ஒரு வேலையை காலையில் 11 மணிக்குள்ளார முடிக்கிறதா நீங்கள் வந்து ஒரு பிளான் போட்டிருக்கிறீங்க. எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ஒரு 11 மணிக்கோ இல்லை வந்து 11:10 அந்த வேலையை முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு நீங்களே இப்போது ஒரு சுய பாராட்டுதல் அப்படின்றது, யூ ஆர் கிரேட், இந்த வேலையை நீ முடிச்சிட்ட அப்படின்னு வந்து ஒரு செல்ஃப் அப்ரிசியேஷன். இது என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களா, அடுத்த வேலையை துவங்கிறதுக்கும் இல்லை முடிக்கிறதுக்கும் உங்களை ஊக்குவிக்கும். ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஒரு டாஸ்க் வச்சுருக்கிறீங்கன்னா அதை முடித்த உடனே நீங்களே வந்து செல்ஃபாக வந்து ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்றத பண்ணிவிடுங்க. இது வந்து 4th பாயிண்ட். அது நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட், எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க, படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 or 15 minutes ஒரு இன்வென்ட்ரி அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்கு டைம் வந்து அலோகேட் பண்ணுங்க. இன்வென்ட்ரி ரொம்ப சிம்பிளுங்க, இந்த டே எப்படி போச்சு, என்ன பிளான் பண்ணியிருந்தேன், எவ்வளோ வேலைகளை முடிச்சிருக்கிறேன். 10 வேலையை பிளான் பண்ணியிருந்தேன், 10 முடிச்சிட்டேன், இப்போ அகெயின் வந்து ஒரு கிரேட் அப்படின்னு வந்து நீங்கள் உங்களுக்குள்ளார சொல்லிக்கிங்க.
செகண்ட், அந்த 10 வேலையை முடிச்சாச்சு அப்படின்னும்போது வந்துட்டு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் தான் செஞ்சு முடிச்சிங்க, ஆனால் வந்து கடவுளோட பிளஸ்ஸிங் அப்படின்றது இருந்தது இல்லையா, அவர் கூடவே இருந்து பண்ணியிருக்கிறாருல்ல, அப்போ அவருக்கு ஒரு நன்றி அப்படின்றத சொல்லுங்கள். சரி, 10-ல் 8 தான் முடிச்சிருக்கிறீங்க, இப்போவும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், உங்களுக்கும் சொல்லிக்க வேண்டியதான், எக்ஸலண்ட் அப்படின்றத சொல்லிக்க வேண்டியதான். இப்போது இந்த 2 ஒர்க்கு வந்து பெண்டிங் இருக்கு இல்லையா, முடிக்காமல் இருந்தது இல்லை, அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத வந்து இப்போ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஒருவேளை திடீர்னு சோம்பேறித்தனம் வந்தது, லேசினஸ் வந்திருக்குது, ஒரு ஃப்ரெண்டை பார்த்தீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் அசர்ட்டிவாக அங்கே நோ சொல்ல தெரியல, அதனால் ஒரு வேலையை தள்ளி போட்டுட்டீங்க, இப்படி வந்திருந்தது அப்படின்னா அப்போ பிரச்சனை வெளியில் இல்லை, என்னிடத்துல தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த தவறு நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு அது கண்டினியூ ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி முடிக்காத வேலைகளை நாளைக்கு வந்து ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட் இந்த வேலைகளை முடிக்கிறேன் அப்படின்னு வந்து போடுங்க. இதை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தள்ளி போடும் பழக்கத்திலிருந்து மீண்டு வந்துட முடியும். திரும்பவும் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் லிவ் ஜஸ்ட் ஃபார் டுடே, இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்ற ஒரு வாழ்க்கை. செகண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ரொட்டீன், ரொட்டீன் இல்லை அப்படின்னா ரொட்டீன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. தேர்ட், டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் தான் அப்படின்னா அதுக்குள்ளார முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகிறது. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து செல்ஃப் அப்ரிசியேஷன், ஒரு வேலையை முடித்த உடனே நமக்கு நாமே பாராட்டி கொள்ளுதல். ஃபிஃப்த்து பாயிண்ட் இன்வென்ட்ரி, எவ்வளோ பிளான் பண்ணியிருந்தா எவ்வளோ நடந்தது, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்து எளிதாக நம்ம வந்து செய்யக்கூடிய டிப்ஸு. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும். உங்களால் முடியும், தேங்க்யூ, யூ கேன் டூ இட்.